வணக்கம். சென்ற வகுப்பில் தெய்வமணி மாலை அப்படின்ற தலைப்பிலையும் வரலாறு பிறந்த ஊர் மருதூர், அதுவும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிதம்பரம் அருகில் உள்ள பகுதியும் பார்த்தோம். அதோட அவர் பிறந்தது 1823 to 1874, இதற்கிடப்பட்ட காலம். இது அவரோட வரலாறில் நிறைய நம்மளோட போன பகுதியில் நம்ம இந்த ஆன்மீக வரலாறு அப்படின்னு சொன்னால், அதுவும் வாழ்ந்த கடவுள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மொழிக்கு நிகராகாது, அது பொய்யாகாது, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா கடலூரில் அவர் மேலே கேஸ் பதிவு பண்ணி ஆறுமுக நாவலருங்கிறவர், பின்பு அவருடைய விசாரணை வர்றப்ப உள்ளார இருந்து அவரை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ விழலை, அவரோட உருவம் பதியல அப்படின்னு சொல்லி அவருடைய சுய உருவம் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாதுங்கிற கருத்தில் அப்புறம்தான் பரவுச்சு. இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவர் சொன்ன கருத்துகள் எல்லாமே திருவாசகம், அதாவது தேவாரம் திருவாசகம் இரண்டு கருத்துக்களை உள்ளடக்கிய செய்தி இன்னும் எளிமைப்படுத்தி சொன்ன மனுஷன். அதான் அவர் சொன்ன, அவர் சொல்கிறார் தன்னோட கோரியாக வச்சுருக்காங்க பாருங்கள், அவருடைய செய்கிற தொகுக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒன்று சேர்த்து சொல்கிறப்ப, அவர் கருத்துக்களை ஒன்று சேர்த்து சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, தேவாரம் திருவாசகத்தில் உள்ள செய்திகள் அத்தனையுமே நான் எளிமைப்படி சொல்கிறேன் வழி என்னோடய கருத்துக்கள் எதுவும் அல்ல அப்படின்னு சொல்கிறார் அவருடைய, அதாவது எப்படின்னா ஒரு அதான் அடக்கத்தின் வெளிப்பாடு. இப்படி தேவாரத்தை நமக்கு இங்கே திருஞான சம்பந்தரோட செய்தியை தேவாரத்தை நமக்கு வச்சுருக்காங்க இங்கே. இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், அதாவது புகழ்பெற்ற நகரங்களில் அதுவும் சைவ சமயத்தில் புகழ்பெற்ற நகரங்களில் தெற்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில மையங்களை, அதாவது திருக்கோயில்களை இங்கே வெளியிடுறாங்க பேரை. இதில் மயிலாப்பூர், கபாலீஸ்வரம், திருமயிலை அப்படின்னு சொல்லி இந்த கபாலீஸ்வரர் கோயில்கள்லாம் இங்கே சொல்லப்படுது. ஆமாம், இப்படி இந்த தேவார செய்திகளை தான் இங்கே, அதாவது திருஞான சம்பந்த சொன்ன செய்தியை தான் இங்கே தொகுத்து வச்சுருக்காங்க. இவர் சைவக்கரவர் மொத்தம் மூவர், அதில் முதல்வர் திருஞான சம்பந்தர். இளையவராக இருந்தாலும் முதல்வராக வச்சு இந்த இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இரண்டாம் நிலையில் இருக்கிறவர் திருநாவுக்கரசர். அடுத்தது தான் தேவாரம் பாடிய மூவர் அப்படின்னு சொன்னால், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அப்படின்னு சொல்லி இந்த மூவரை சொல்லுவாங்க. இந்த மூவர் பாடிய தொகுப்புக்கு தான் தேவாரம் அப்படின்னு சொல்கிறது. இங்கே திருஞான சம்பந்தர் பாடிய பாட்டை நமக்கு வச்சுருக்காங்க. மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தின் வெளிப்பாடு கோவில் திருவிழா. இன்றைக்கி அப்படி தானே ஒன்று போடுறான், ஒன்றா சேர்றான்னு சொன்னால் எதுக்கு சேர்றான் அப்படின்னு கேட்டால், கோவில் திருவிழாவுக்கும் கல்யாணத்துக்கும் அதுவும் எப்படி உறவினர் வீட்டுக்கே வர்றதில்லை இப்போலாம். எல்லாம் உறவினர் வீடு சித்தப்பா அப்படி அப்படின்னு சொல்லி உறவுகளை சந்திச்சுட்டு போகிற காலகட்டம் இருந்துச்சு. இப்போ வந்தாங்கன்னா சந்திக்கிறது கூட கிடையாது, ஏன்னா சந்தித்த டைம் ஆகிடும். அப்படியேப்பட்ட சூழ்நிலைக்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டோம். அதான் நாகரிகத்தின் வெளிப்பாடு கோவில் திருவிழா அப்படின்னு ஒரு வழியை நினச்சிருக்காங்க. கோவில் ஓர் ஊரின்
பெருமைக்குரிய அடையாளங்களுள் ஒன்று. அதன் புகழை பறைசாற்றும் எழுச்சியே திருவிழாக்கள். அத்தகைய விழாக்கள் நிறைந்த ஊர் திருமயிலை என்றழைக்கப்படும் மயிலாப்பூர். இவ்வூர் சென்னை மாநகரின் ஒரு பகுதி. அங்குள்ள இறைவனுக்கு கொண்டாடும் பங்குனி உத்திர திருவிழா அன்று முதல் இன்று வரை தொடர்கிறது. இந்த பங்குனி உத்திர திருவிழா அப்படிங்கிறது இடையில் முருகப்பெருமான உருகேச்சி சொன்னதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை, 12ஆம் நூற்றாண்டுலேருந்தே இந்த பங்குனி திருவிழா வழக்கத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்திர திருவிழா அப்படின்னு சொல்கிற சிலப்பதிகாரத்தை சொல்லப்படுற அந்த இந்திர திருவிழாவே இதனோட அடிப்படையில் தான் உருவாச்சு அப்படிங்கிறதும் அப்புறம் பின்னால் ஆய்வு மூலமாக சொல்லப்பட்ட செய்திகள். இவ்வாறு திருமயிலாப்பூர் அப்படிங்கிற அந்த மயிலாப்பூரை பற்றி இந்த பகுதி சொல்லுது. மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை, கலிவிழா கண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான். பழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள், ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய். அதாவது என்னென்னா, மலிவிழா வீதி எங்கே பார்த்தாலும் ஒரு திருவிழா கோலம்தான் சொன்னார்ல. அதாவது சென்னையை நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி அதாவது மிக அதிக குற்றங்கள் நடக்கிற ஊர் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிற மாதிரி அன்றைக்கி அப்படி இல்லை. எல்லா விதமான நல்ல அறங்களும் அங்கிருந்தான் உருவாச்சுன்னு வரலாறு சொல்கிறார். ஆமாம், அப்படி மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை, கலிவிழா கண்டான். கலிவிழா சந்தோஷம் எங்கே பார்த்தா, திருவிழாவனாவே சந்தோஷம் தானே, எல்லாம் ஒன்று சேர்ந்து இல்லை. அப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து உட்கார்றது. பழிவிழா பாடல் செய் அடுத்தது. இந்த திருவிழாவில் நம்ம என்ன செய்வோம், அடிச்சே சும்மா முப்பூஜை தான், எங்கே பார்த்தாலும் ஒரே ரத்த வெள்ளம் ஓடும். அப்படி இங்கே செய்கிற வழக்கம் ஒரு சில கோயில்களில் நடக்கிற வழக்கம் உண்டு. ஒரு சில கோயில்களில், எல்லா கோயில்களையும் நடக்கிறதில்ல, இது ஒரு சில கோயில்களில் நடக்குது. பழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள். அடுத்தது ஒளி விழா காணாதே. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா, ஒரே சும்மா அப்படியே சந்தோஷமான ஒரே இறைச்சல், அது எங்கே பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை. ஒளி விழா காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்லி இப்படி விழாக்கள் நிறைந்த மடநல்லார் மாமயிலை, பெண்கள் நிறைந்த அப்படி, அதுவும் மயிலாப்பூரில் கலிவிழா கண்டான், எழுச்சி தரும் நாளாம், அதான் சந்தோஷ நாள். கபாலீஸ்வரம் அம்மன்தான், இங்கே இருக்கிற கடவுள் அங்கே மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் சொல்லி பழிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள். இப்படி பலி கொடுக்குறதும் அந்த உத்திரப்பெருநாள் விழாவில் நடக்கும். இதோடு இல்லை, சந்தோஷம் பொங்கு எங்கே பார்த்தாலும் ஒரு சந்தோஷ வார்த்தைகள் இருக்கும். அதான் ஒளி விழா காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த ஒளி விழாவை பற்றியும் இங்கே சொல்லப்படுது. இதில் என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், பூம்பாவாய் அப்படின்னா இளம்பெண்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடும் திருவிழாக்கள் நிறைந்த விதிகளை உடைய பெரிய ஊர் திருமயிலை. அங்கு எழுச்சி மிக்க விழாக்கள் நிகழும், இதுதான் கலிவிழா. மயிலை கபாலீஸ்வரம் என்னும் கோவிலில் விதிச்சிருக்கும் இறைவனுக்கு பூசையிடும்
பங்குனி உத்திர ஆரவார விழாவினை காணாமல் செல்வது முறையாகுமா கேட்குற. இதோடையா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான பொருள் விளக்கல மயிலாப்பூரோட சிறப்புகளும் கொடுத்துருக்காங்க. மடலறந்த தெங்கின் மயிலை, தெங்குன்னா தென்னமரம், இருளகற்றும் சோதி துன்மை இல்லை, அங்கே இறைவனுடைய வரலால், அதாவது கடற்கரையோட ஓரம் சென்னை. அதனால் வேண்டி சீக்கிரம் என்ன செய்யணும், விடியற் பொழுது கொஞ்சம் எந்த விதமான மறை வெளிச்சமும் இல்லாமல் சூரியனை பார்க்கலாம். அதனால தான் இருளகற்றும் சோதி தொன்மை இலை கற்றார்கள் எத்தும் கபாலீஸ்வரம். நிறைய பேர் அங்கே படித்தவங்க இருக்காங்க. ஏன்னா அவனை வந்து அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து தங்கின இடம் அந்த பக்கம் சென்னை அப்படிங்கிறதால என்ன, ஆனால் அங்கே படித்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. கண்ணார் மயிலை கபாலீஸ்வரம், எங்கே பார்த்தாலும் கோயில்கள், அருஞ்சோலை சூழ்ந்த கபாலீஸ்வரம். அதோட இல்லை, அதாவது எப்படின்னா சென்னைன்னு சொன்ன, அதாவது இப்போ அன்று வளர்ந்த நகரம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஊர். அப்படி இருக்கிற பட்சத்தில் வெறும் தொழில்மயமாக்கப்பட்டதில் அங்கேயும் இன்னும் செழிப்பான சோலைகளும் சில இடத்துல அந்த இயற்கை மாறாமல் இருந்துச்சு அந்த ஊர். மங்குள் மங்குள் மதிதவழும் மாடவீதி மயிலாப்பூர், எங்கே பார்த்தாலும் மாடமும் வீதியும். அதோடு இல்லை அந்த வீதியை பார்க்குறப்பே நிறைய பொருள் வந்து குவிஞ்சு கிடக்கும். ஊர்திரை வேலை உலாவும் உயர்மயிலை, அதாவது வேலைக்கு போனவன் நேரம் வெளியூர்லேருந்து வர்றவன் அத்தனை ஊர் பொருளும் அப்படி அத்தனையும் அங்கே வந்து குவிஞ்சு கிடக்கிற ஒரு சிறப்புமிக்க ஊர். அதான் ஊர்திரை வேலை உலவும் உயர்மலை. நிறைய பேர் வேலைக்கு போகிறவன் வர்றவன், அது வெளிநாட்டிலேருந்து வந்து அங்கே உழவுறவன் அப்படி பொழுது விடியுதா, அது தூங்கா நகரம் மாதிரி. அப்புறம் மயிலை பக்கத்தில் காணப்பெறும் விழாக்கள், அடுத்தது ஐப்பசி ஓண விழா, கார்த்திகை விளக்கு திருவிழா, மார்கழி திருவாதிரை விழா, தைப்பூச திருவிழா, மாசி கடலாட்டு விழா, பங்குனி உத்திர திருவிழா. இப்படியோடு இல்லாமல் இந்த பாடலோட பொருள், இந்த பாடலை யார் ஏற்றினாங்க அப்படிங்கிறதையும், அதோட இல்லை இந்த தொகுத்தவங்களுடைய பெயரையும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. பாடப்பகுதியாக உள்ள பாடல் இரண்டாம் திருமுறையில் உள்ள திருமயிலாப்பூர் பதிகத்தில் இடம்பெற்றுள்ளது. பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களின் தொகுப்புகள். இவர் பாடல்கள் இசைப்பாடல்களாகவே திகழ்கின்றன. தேவாரங்கிறது இசைப்பாட்டு தான். இப்பாடல்கள் நம்பியாண்டா நம்பி என்பவரால் தொகுக்கப்பட்டுள்ளன. இப்பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர். சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள், தமிழுக்கு இருந்த உயர்நிலை, இசை தத்துவம், சமய கோட்பாடுகள் அனைத்தும் சம்பந்தர் பாடல்களில் உறவி கிடக்கின்றன. இப்படி இந்த சம்பந்தர் பாட்டிலையும், அதாவது தேவாரம் மொத்தமாக அவங்க பாடின பாட்டு, அதில் திருஞான சம்பந்தர் பாட்டும் இசைப்பாடல்கள் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் மூன்றாம் நிலை அதாவது தேவாரத்தில் மூன்று தொகுதி இல்லையா, அதில் சம்பந்தர் பாடலும் இதே போல் இசை தத்துவமும் தமிழுக்கு உயர்நிலையும் பண்பாட்டு நிலைகளும் அனைத்தும் சம்பந்தர் பாடல்கள்லையும் உறவி கிடக்கின்றன அப்படிங்கிற ஒரு வரியையும் குறிப்பிட்டிருக்காங்க. மறுபடியும் அடுத்த பாடப்பகுதியில் மறுபடியும் வேறொரு பகுதியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.